ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையிலான போட்டி சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நடப்பு ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸுக்கு போன அணியாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு அணி தான், குஜராத் டைட்டன்ஸு. ரெண்டாவது இடத்துல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னோவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தங்களுடைய பிளே ஆஃப்ஸுக்கான வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி இருந்துட்டு வருதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் 7 வெற்றிகள் தான் அதிகபட்சமாக பெற முடியும். அதே நேரத்தில் வந்து சில அணிகளுடைய வெற்றிகள் வந்து சென்னை அணிக்கு சாதகமாக மாறும் பட்சத்தில் சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த ஐபிஎல் சீசனில் இருக்குது. அது மாதிரியான ஒரு போட்டி தான் இன்றைக்கி நடக்கும் போது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யார் வெற்றி பெற்றால் சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்ன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைய போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணியாக டெல்லி தான் இருக்கணும். அதுதான் சென்னை அணிக்கு ஃபேவரட்டாக மாறும். ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் 5 வெற்றிகள் மட்டும்தான் இது வரைக்கும் பெற்றிருக்காங்க. அதனால் இந்த ஒரு வெற்றி வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோவா வந்து சென்னை அணியை தாக்கத்தை கொடுக்காது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ராஜஸ்தான் இந்த போட்டியை வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்க பிளே ஆஃப்ஸை வந்து உறுதிப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணிக்கு அது ஒரு பாதகமான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஜெயிக்கணும். ஆனால் அதிகமாக வந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்தா அதுவும் சென்னை அணிக்கு பாதிப்பாக இருக்கும். இந்த மேட்ச்சு க்ளோஸாக ஜெயிக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அணி ஜெயிக்கும் பட்சத்தில் அது சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னாக்கா டெல்லி விளையாட போகிற அடுத்த 2 போட்டிகளில் டெல்லி அணி தோக்கணும். அதே மாதிரி இன்றைய போட்டியில் வந்து கண்டிப்பாக டெல்லி வெற்றி பெறணும். இது மாதிரிலாம் கால்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக சென்னை அணியால் இந்த முறை பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். சில பேர் கேட்கலாம் இவங்க தோக்கணுமா அவங்க தோக்கணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்னை அணியோட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி பெற்றால் மட்டும்தான் ஒரு வாய்ப்பும் சென்னை அணிக்கு இருக்கு. இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, யார் வெற்றி பெறுவாங்க நீங்க ஃபீல் பண்றீங்க, ஒருவேளை ராஜஸ்தானை வெற்றி பெற்று பிளே ஆஃப்ஸ் கனவை வந்து உறுதிப்படுத்திடுவாங்களா, அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.